ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சமியா ஜோன். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஃபேட் பர்னிங் ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து டீடாக்சிஃபையிங் ட்ரிங்க்கும் சொல்லலாம், இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க்கும் சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து இயர்லி மார்னிங் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து ட்ரை கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்துருக்கோம், 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ பண்ணி காட்டுறது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். அதனால் நான் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். ஹெல்ஸ் வந்துடுச்சு, இப்போ வந்து நம்ம வந்து போட போகிறோம். 2 துண்டு போடுறேன். ஆக்சுவலாக சின்னமணி இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான, இது இம்யூனிட்டி பூஸ்டர் வேறு, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஃபேட் பர்னருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை ஆட் பண்ணுறோம். நம்ம 2 ஸ்பூன் வந்து சீரகம் போடுறோம். இதுவும் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர், அதே டைமில் ஃபேட் வெயிட் லாஸ் பண்ணும், ஃபேட் பர்னராகும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. லைட்டாக வார்மாக இருக்கும் போதே நம்ம வந்து தனியாக ஊற்றி வச்சிடணும், ஃபில்டர் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணும்போது நம்ம 2 கிளாஸ் போட்டோம். ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே வரும், 1 கிளாஸ்க்கு மேலே வரும், 2 பேருக்கே குடிக்கலாம் இது, அந்த மாதிரி வரும். ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு தேவையான 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது லைட்டாக வார்மாக தான் இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதுதான். ஆக்சுவலி இது 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த ட்ரிங்க்கு. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இம்யூனிட்டி பூஸ்டர், அதே டைமில் டீடாக்சிஃபையிங் ஜூஸு. நம்மளுக்கு வந்து நம்ம பாடி நல்லா கிளென்ஸ் ஆனாவே பாதி ஃபேட் வந்து குறைஞ்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் குடித்தாவே உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து நல்லா கிளென்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக. 2வது நம்ம பண்ண போகிறது வந்து சியா சீட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ஆக்சுவலி சியா சீட்ஸோட வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கம், நம்ம வந்து சொல்கிறதுக்கே வாய் இருக்காது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து எப்படி ஃப்ளக்ஸ் சீட்ஸோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும், அதேமாதிரி சியா சீட்ஸும் நிறையா இருக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே நல்லது, அதனால் கண்டிப்பாக இது வந்து ஆட் பண்ணுறது, அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ எப்படி நம்ம வந்து ஃபேட் பர்னர் ட்ரிங்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து சியா சீட்ஸை வந்து 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஜெல்லி ஃபார்மில் வந்துட்டுருக்கோம், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இதுமாதிரி ஜெல்லி ஃபார்ம் வந்துட்டாவே நல்லா ஊறிச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணலாம். நான் இது வந்து ஆக்சுவலி 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், அதுவே ஊற வச்சோன்னே எவ்வளோ வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது 1 கிளாஸில் இந்த சியா சீட்ஸ், ஊற வச்ச சியா சீட்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா வார்மான தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள் இந்த கிளாஸ் ஃபில் ஆகிற மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் ஹனி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குடிக்க வேண்டியதுதான். இதுவும் நல்ல ஒரு ஃபேட் பர்னர் ட்ரிங்க்கு. கண்டிப்பாக இது 7 டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணாவே உங்களோட இதில் அப்பியரன்ஸில் எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த 2 ட்ரிங்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபேட் பர்னிங் ஜேர்னியில், உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது, நம்ம வந்து சொல்லவே முடியாது, எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை இதை பண்ணுறதுக்கு, இது வந்து 2 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதில் ஒன்று கூட நீங்கள் பாயில் கூட பண்ண வேண்டியது இல்லை. அதுமாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு டீடாக்சிஃபைங் ட்ரிங்க் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.